வெல்கம் டு டிராம் டெக் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கடந்த வருஷம் 2018 வந்து எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன் வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கலாம்னு போனா அதுக்குள்ள இன்னொரு ஸ்மார்ட் போன் வந்துடும், அந்த ஸ்மார்ட் போன் ஆரம்பிச்சு அதை வாங்கலாம்னு போனா அதுக்குள்ள இன்னொரு ஸ்மார்ட் போன் வந்துடும். அது மாதிரி எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன் வந்து 2018 தான் வந்துச்சு. அதுவும் வந்து மிட் ரேஞ்ச் வந்து இந்த 15,000 வந்து நிறைய ஸ்மார்ட் போன் வந்துருக்கு. எதை வாங்குறேன்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸா இருக்கும் அந்த அளவுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 2018 வந்து நாச் டிசைனுங்கிறது தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2018 எந்த போன் வந்து பெஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் நம்ம வந்து பிரைஸ் வைஸா பிரிச்சு பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அண்டர் 7,000 உள்ள மொபைல் வந்து என்னென்ன மொபைல் வாங்க போறோம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நீங்க வந்து 7,000 ரூபீஸ் குள்ள நீங்க ஒரு மொபைல் வாங்கணும்னா நீங்க கண்ணை முடிட்டு Redmi 6A வாங்கலாம். அது வந்து 7,000 ரூபீஸ் தான். இது ஒரு நல்ல ஸ்மார்ட் போன். நீங்க ரெட்மி வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து Realme C1 இப்போ வந்து நியூவா வந்திருக்கு. Realme C1 வந்து ஓப்போவோட சப் பிராண்டே தான். அது வந்து புதுசா வந்திருக்கு. அது வந்து ஒரு 500 ரூபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா போடணும், 7,500 ரூபீஸ் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா அந்த Realme C1 வந்து இது ஒரு இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து நல்ல செக்மெண்ட் தான். அப்படி நீங்கள் வந்து இன்னமும் கம்மியாக வாங்கினா ஆசஸ் ஹெட்ஃபோன் லைட் L1 அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். அது வந்து ஜஸ்ட் வந்து 5,000 மட்டும்தான். உங்கள் பட்ஜெட் வந்து 5,000 இருந்தால் அந்த மொபைல் வாங்க. அப்படி இல்லைனா இன்னும் 1,500 எக்ஸ்ட்ரா போடணும்னாலும் அதை போட்டு நீங்கள் Realme C1 வந்து வாங்குறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து 7,000 ரூபாய்க்கு வேண்டாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட முடியும், ஒரு 10,000 ரூபாய்க்கு உள்ள ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வந்து Redmi 6 வந்து சூஸ் பண்ணலாம். Redmi 6 வந்து 8,500 ரூபீஸ் தான். 8,500 ரூபீஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனு. எனக்கு ரெட்மி வேண்டாம், வேறு பிராண்டில் சொல்லுங்கள் அப்படின்னா வந்து நீங்கள் ஹானர் சூஸ் பண்ணலாம். ஹானரில் வந்து Honor 9N இருக்குது. இது வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணும்போது வந்து 11,000 சம்திங்கில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அதை கம்மி பண்ணி 9,000 ரூபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு வராங்க. இது 9,000 ரூபீஸ்க்கு வந்து இது கன்ஃபார்மாக ஒர்த்தான ஃபோனு, நீங்கள் கன்ஃபார்ம் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நியூவா வந்து ஆசஸ் ஹெட்ஃபோன் மேக்ஸ் M2 நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பண்ண முடியும், 15,000 ரூபாய்க்கு உள்ள சிறந்த ஸ்மார்ட் ஃபோன் எதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து என்ன மொபைல் வாங்கலாம்னா Redmi Note 6 Pro கன்ஃபார்மாக வாங்கலாம். Note 6 Pro வந்து நாச்சோட வந்துருக்கு. Note 5 Pro வந்து நாச்சு இருக்காது, Note 6 Pro வந்து நாச்சு இருக்கும். இது ரெண்டு மொபைலில் வந்து உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருந்தாலும் வாங்கலாம். ரெண்டும் ஒரே சேம் ரேஞ்சில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ரெட்மி வேண்டாம், வேறு பிராண்டில் வேணும்னா வந்து Realme 2 Pro இருக்குது. ரியல்மி வந்து ஓப்போட சப் பிராண்டு தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது வந்து Realme 2 Pro வந்து வாட்டர் டாப் நாச்சோட கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். அந்த பிராண்டு வேண்டாம், வேறு பிராண்டு வேணும்னா ஆசஸில் இருக்குது, ஆசஸ் ஹெட்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ M2. இதுலேயும் வந்து 6GB RAM கொடுத்துருக்காங்க, 64GB memory கொடுத்துருக்காங்க, பேட்டரி 5,000 கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கூகுளிலேருந்து அப்டேட் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அந்த பிராண்ட் வேணால் வேறு பிராண்டில் வேணும்னா Honor இருக்குது. Honor 8X வந்து இப்போ நியூவாக தான் வந்திருக்கு. அது 15,000 ரூபீஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்கும். பிளாஸ்டிக் பாடி, பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் பாடி டிசைன் தான் இருந்தாலும் அந்த டிசைன்ஸ் வந்து செமையாக இருக்கும். நீங்கள் வந்து Honor 8X வந்து வாங்கணும்னா வாங்கலாம். இப்போ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போட முடியும், 20,000 ரூபாய்க்கு உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து 20,000 ரூபாய்க்கு உள்ள என்ன ஸ்மார்ட் ஃபோன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்க வேண்டியது போக்கோ ஏஃபோன் தான். இந்த போக்கோ வந்து ரெட்மியோட சப் பிராண்டு தான் போக்கோ ஏஃபோன். நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த மொபைல் வாங்கலாம். இதில் வந்து கேமிங் சிஸ்டம் வந்து நீங்கள் அப்படி விளையாடலாம், கேமராவும் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா டிசைன் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் வந்து நீங்கள் வந்து கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுங்க. கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது வந்து பார்க்க லுக்காக இருக்கும். அதனால வந்து டிசைனை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. இது வந்து பிளாஸ்டிக் பாடி தான், மெட்டல் பாடி கிடையாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அவ்வளோதான். ஆனால் போக்கோ ஃபோன் வந்து பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனு நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். நெக்ஸ்ட் போக்கோ வேண்டாம், வேறு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா Honor Play இருக்குது. Honor Play வந்து ஒரு நல்ல கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கும். இதுலேயும் நல்ல ப்ராசஸர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ Honor வேண்டாம், வேறு பிராண்ட் ரெட்மியில் இது மாதிரி வேறு எதுவும் சொன்னோம்னா ரெட்மியில் வந்து Redmi MA A2 இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். பட் வந்து Note 5 Pro Note 6 Pro வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் MA A2ல. ஆனால் இந்த MA A2 வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இந்த MA A2ல வந்து 3.5mm ஆடியோ ஜேக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நம்ம ஹெட்செட்லாம் வந்து இன்செர்ட் பண்ண முடியாது, ஒன்லி ப்ளூடூத் இது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நோக்கியா பிராண்டில் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து Nokia 6.1 வந்து வாங்கிக்கலாம். இது வந்து 60,000 தான் இப்போ வித்துட்டு வரேன். இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான், இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிசைன் லுக் வந்து செமையாக இருக்கும். நீங்கள் நோக்கியாங்கிற ஒரு பிராண்டுக்கே வந்து நீங்கள் இந்த மொபைலை வாங்கலாம். இப்போ நீங்கள் வந்து 20,000 ரூபாய்க்கு மேலே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து
போக்கோ எஃபோன்லேயே வந்து சூஸ் பண்ணலாம். போக்கோ எஃபோனில் வந்து ஹை வேரியன்ட் இருக்குது, அந்த ஹை வேரியண்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு போக்கோ எஃபோன் வேண்டாம், வேறு எதுவும் வேணும்னா வந்து நீங்கள் விவோ வி லெவன் ப்ரோ வாங்கிக்கலாம். விவோ வி லெவன் ப்ரோவில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமரா குவாலிட்டியெல்லாம் உங்களுக்கு விவோனாலே ஏற்கனவே தெரியும், அதெல்லாம் வந்து கேமராவிலலாம் அடிச்சிக்கவே முடியாது. அதனால் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக விவோ வி லெவன் ப்ரோ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 30,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா நீங்கள் வந்து ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டி வந்து சூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை, இதெல்லாம் செமையான ஸ்மார்ட் ஃபோனு, இதை நான் சொல்லி தான் தெரியும் இல்லை, எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே 35-40 அதுக்கு மேலே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஆகும்னா சாம்சங்கில் நிறையா ஃபோன் இருக்குது, கேலக்சியில் ஐஃபோன் இருக்குது, இந்த மாதிரி வந்து அதுக்கு மேலே உள்ள பட்ஜெட்டில் வந்து எந்த ஃபோன் வாங்கினாலும் அதெல்லாம் ஒர்த் தான். நான் வந்து இப்போ சொன்னதெல்லாம் பட்ஜெட் ரேஞ்ச் ஃபோன் தான் சொல்லியிருக்கேன், அதனால் அந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் நான் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலெலாம் எந்த ஃபோன் வாங்கினாலும் காஸ்ட்டுக்கு ஒர்த் தான். இந்த 2018 வந்து வந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் வைஸாக சொல்லிட்டேன். இதில் நீங்கள் வந்து எந்த பட்ஜெட்டை சூஸ் பண்ண போறீங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ண போறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு லைக் பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வந்து என்ன மொபைல் வாங்கலாம்னு டவுட்டாக இருக்கலாம், அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த பிறகு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி. மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உடனே வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே கூட வரும்.